Sir, I just wanted to know about the Tiruvallur statue issue. ஒரு நிமிஷம் துணி போற்றி ஒரு அரசியல் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில், இதை எப்படி பார்க்குறீங்க? திருவள்ளுவர் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி, அவர் ஒரு சித்தர். இந்த ஞானிகளே வந்து சித்தர்களை வந்துட்டு எந்த ஒரு மதம் ஜாதி அந்த ஒரு வந்து எல்லைக்குள்ளே வந்து அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு வந்து அப்பாற்பட்டவர். அண்ட் நீங்கள் வந்து திருவள்ளுவர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தவர். அவர் குரல் பார்த்தவங்களுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கை இருந்தவர். அவர் நாத்திகர் இல்லை, அவர் ஆத்திகர். அதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அது வந்து அந்த பிஜேபி அவங்களுடைய ஆஃபீஸ், அவங்களுடைய வந்து அவங்களுடைய ட்விட்டர்லையும் அவங்க இதில் வந்துட்டு அவங்க வந்து காவிரி சிங்கில் போட்டாங்க. அது அவங்களுடைய தனி விஷயங்க. அது கம்ப்ளீட்டாக ஊரில் இருக்க திருவள்ளுவர் சிலைகள் எல்லாம் வந்து காவி போடணும், பட்டியல் போடணும் அவங்க சொல்கிறது அவங்க விஷயம். இதை வந்து இவ்வளோ பெரிய சர்ச்சையாக்கி, இவ்வளோ பெரிய விஷயமாக்கி, இந்த நாட்டில் வந்து மக்களுக்காக வந்து பிரச்சனைகள், அவர் தேவைகள் எத்தனையோ இருக்குது, அது எல்லாத்தையும் பேச வேண்டியது, சர்ச்சை பண்ண வேண்டியது, வாதம் பண்ண வேண்டியது விட்டுட்டு இதை பற்றி பேசுகிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப ஐ மீன் சில்லியார். சார், உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா உங்கள் கட்சியிலே? இல்லை, கிடையாது. கிடையாது சார். பொன் ராதாகிருஷ்ணன் உங்களை வந்து சந்தித்தார், அவர் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து பிஜேபியில் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் விடுத்துட்ருக்காரு. அதை பற்றி ஏதாச்சும் விவாதிக்கப்பட்டதா, பேசப்பட்டதா? கன்சிடரிங் தி ஆஃபர் தட் ஹஸ் பின் இன்னொன்று, எனக்கு வந்துட்டு அந்த பிஜேபியோட ஒன்றும் பிஜேபி கலவர் வந்து பிஜேபி கலவர் வந்து என்னை பூசத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. திருவள்ளுவர் வந்து காவி பூசுகிற மாதிரி என்னையும் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் மாட்ட மாட்டார், நானும் மாட்ட மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.